கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா சமூகத்தினர் முன்பாக குலத்தொழில் குறித்து வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக பேசிய பேச்சு தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என திமுக சொல்கிறது எனவும், விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பெருமையான விஷயத்தையே குலைக்கு நினைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு முன்னாடி குலத்தொழில் குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பெருமை இருக்கு, அது மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை இருக்குன்ற போன்ற பேச்சுகள்லாம் சமூகத்தில் எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கு அதிமுகவுடைய பார்வை கருத்துகள் என்னவாக இருக்கும்? வணக்கம். சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அரசும், மக்களாட்சி தத்துவமும் அதற்காகத்தான் முனைகிறது, அதற்காகத்தான் பாடுபடுகிறது. ஆக இந்த நிலையில் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜாதியை பற்றி பேசுவதும் குலக்கல்வியை பற்றி பேசுவதும் ஏற்புடைய கருத்தல்ல, அழகல்ல. இது சமுதாய வளர்ச்சிக்கு உகந்ததும் அல்ல. இது அண்மையாக கண்டிக்கப்பட்டது. ஏனென்றால் குலக்கல்வி கொள்கையை அன்றைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வருகிற போது தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்து, குறிப்பாக திராவிட இயக்கம் கடுமையாக போராட்ட கடத்திலே குறித்து. ஆக கடலிடையிலே இருப்பவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதே துணைத்தான் செய்ய வேண்டுமா, அவர்கள் பல்வேறு நிலைகளில் உயர வேண்டாமா, வளர வேண்டாமா என்பதற்கான ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை திராவிட இயக்கம் போராடி பெற்று வென்றும் காட்டியது. இப்போது மீண்டும் ஒரு புறக்கல்வி திட்டம் கூட அந்த தொழிலையே மீண்டும் அவர்கள் செய்யலாமே என்று சொல்வது ஏற்புடைய கருத்தல்ல. சேரக்குரிய 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் பெற்று நாம் இருக்கின்ற இந்த தருவாயில் நம்முடைய மக்கள் சாதிகளற்ற ஒரு சமத்துவத்தை மலரச் செய்ய வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மனிதத்துவத்தை மலரச் செய்யும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சாதிகளற்ற சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. குல திட்டத்தை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.